இது இப்ப பரவாயில்லைங்க, முதல்ல அந்த நெகட்டிவ் தாட் எல்லாம் வந்துட்டு இருந்தேங்க, இப்பல்ல பரவாயில்லைங்க, அப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலுமே சீக்கிரம் போயிருக்குங்க. சரி சரி, அதை பையன் ரொம்ப நன்றிங்க. அப்புறம் இதுங்கய்யா, இந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்து இப்போ மறுபடியும் வந்துட்டுன்னா, தூக்கம் நைட்டு வந்து தூங்குறதுக்கு தூக்கம் வர மாட்டேங்குங்க. தூக்கத்துல வந்து ஏன் எதனால இருந்துச்சுங்க, நேத்தெல்லாம் ரொம்ப 3 மணி 4 மணி ஆயிடுச்சு, புரண்டு புரண்டு படுக்க வேண்டியதா இருக்கு, அந்த திங்கிங்கே வந்துட்டு இருக்குங்க. நைட் ஏன்னா பகல்லனா நம்ம ஒண்ணும் கப்பா முட்டரலாம், தூக்கத்துல பாத்தீங்கன்னா அது ஒல்ட்டு முடியலைங்க ஐயா. உங்களுக்கு தூக்கத்துக்கு சம்பந்தமா நாம ஒரு ஆர்டிகல் போட்டிருக்கேன், பாத்திருப்பீங்களா? இல்லைங்க ஐயா. நீங்க அத நம்ம நெட்ல கூட நீங்க பாருங்க, மேகசின்க்கு ஏதாவது கனெக்ஷன் வாங்கி அதை இது பண்ணி பாருங்க. நம்ம நெட்ல நம்ம இந்த இதெல்லாம் மேகசின் போட்டிருப்பாங்க, பகவத் பாதைன்னு, பகவத் பாதைங்கிற மாதிரி ஏதாவது அது எப்படி போடணுங்கிறத ஜியோ மணிகிட்ட கேட்டுக்கிடுங்க. தூக்கம்ங்கிறது எந்த மாதம் இதுல வருதுங்கிறதனா பார்த்து அதை, ஏன்னா பகல்ல நம்ம வந்து விழிப்புணர்வுல வந்து அது ஒன்றும் பண்ணா முட்டுறாங்க ஐயா, நம்ம அது தெரிஞ்சிருச்சுங்க, அது ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு. மேக்ஸிமம் வந்தாலும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இல்லை விட்டுறேன். நைட்டு வந்து ஒரு அரை தூக்கம் ஒரு மாதிரி திங்கிங்லயே போயிட மாட்டேங்குது. இல்லை அதாவது நாங்கள் வந்து நீங்க தூங்கணுங்கிற முயற்சி துளி கூட இருக்கக்கூடாது. சம்பந்தமே இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்தா தான் தூக்கம் அதுவா தான் வரணும். உங்களுடைய நீங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது. சப்போஸ் தூங்காததுனால உங்களுக்கு மறுநாள் சோர்வு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாங்க, அந்த சோர்வு கூட உங்களுக்கு ஒரு உதவி தானே எடுத்துக்கணும். அந்த தூக்க அந்த சோர்வு கூட உங்களுக்கு பிரச்சனையான ஒண்ணா எடுக்க கூடாது. அது எடுத்துக்கிட்டுங்க ஐயா, அப்படித்தான் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு நம்ம வந்து இயல்பதான் சோர்வு நம்ம தூங்காதனால வந்துருக்கு. பட் உடனே பிசிக்கலா ப்ராப்ளமா இருக்குங்க, எப்படி சோர்வு இருந்தா ப்ராப்ளம் இருக்குதான் செய்யும். பட் இருந்தாலும் கூட அந்த உங்களுக்கு ஏற்படக்கூடிய சோர்வு எல்லாமே உங்களுக்கு உதவிகரமா வருதுன்னு தான் எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில தூக்கம் இல்லாதனால ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு பாத்தீங்களா? அந்த பாதிப்பை சரி பண்றதுக்கு தான் அந்த சோர்வே வந்திருக்குன்னு எடுத்துக்கோங்க. அந்த பாதிப்பு நமக்கு தெரியாதுல்ல, ஏதோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அந்த பாதிப்பை சரி பண்றதுக்கு தான் சோர்வே வந்திருக்குன்னு எடுத்துக்கோங்க. எப்படினாலுமே தூக்கம் நார்மலான தூக்கம் இல்லைன்னு சொன்னா ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படத்தான் செய்யும். ஆனா அந்த சோர்வு தான் நம்ம நினைக்கிறான்னு சொன்னா அந்த சோர்வு தான் பாதிப்புன்னு நினைச்சுக்கிறோம். சரி சரிங்க, ஆனா சோர்வு வந்து பாதிப்பு கிடையாது, பாதிப்ப சரி பண்றதுக்காக வந்ததுதான். இது எதனால அந்த மாதிரி தூக்கம் அந்த மாதிரி நம்ம தூக்கத்துல அந்த மாதிரி தான் வருங்க ஐயா, சடனா என்ன காரணமே தெரியலங்க. இல்ல ஏதோ ஒரு வகையில பல ரீசன் இருக்கலாம், எதா இருந்தாலுமே நீங்க வந்து அது இயற்கையானது இல்ல, உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில டெம்பரரியா ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இயற்கையான முறையிலதான் அது சரியாகணும். சரி சரிங்க, ஏன்னா கீலர் பாஸ்கர் ஐயா சொன்ன மாதிரி உட்கார்ந்துட்டு எல்லாம் தூங்கி பாத்தங்க, லைட்டா அதுக்கு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் வந்து காலையிலதான் வந்து 6 மணிக்கு அந்த மாதிரி தூங்கும். இல்ல நீங்க தூங்குறதுக்காக எந்த முயற்சியும் பண்ணாது, உட்கார்ந்து தூங்குறது கூட ஒரு முயற்சி ஆயிருக்கு பாத்தீங்களா? ஆமா, அவர் சொல்ற உட்கார்ந்து பார்த்தா கீழர் பாஸ்கர். ஆமா, அது அவருடைய இது அப்படி அவருடைய அணுகுமுறை. ஓகே, நம்ம அணுகுமுறையில நீங்க தூங்குறதுக்காக எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது. நம்ம படுத்துட்டு சப்போஸ் திங்கிங் வந்ததுனால அது தூக்கத்துல திங்க் பண்ணாலும் தெரிய மாட்டேங்குதுங்க, அதுனா அதுக்கு. நீங்க அதாவது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க திங்க் பண்ணாம இருந்தா போதும், உங்களை அறியாம திங்க் பண்ணா அதையுமே கூட தாட்டினிட்டு எடுத்துக்கிடுங்க. சீர்படுத்திக்கணும் விட்ட வேண்டியது.
சரிங்க, ஓகேங்க, நன்றிங்க, நன்றிங்க. ஹலோ, சொல்லுங்க. அதாங்க ஐயா, அப்படி பரவாயில்லைங்க ஐயா. ஐயா, அந்த இது நம்ம இப்போ மைண்டு வந்து இப்போ லிபரேட்டடா ஆயிருச்சுங்கிறது வந்து அது இந்த இதை வச்சே உறுதிப்படுத்திக்கலாம் இல்லைங்க ஐயா? இப்போ நான் சீக்கிரம் போயிடுச்சு எல்லாமே. ஆமா, மொத்தத்துல நம்முடைய இயற்கையான நிலை லிபரேஷன் தானே. எல்லாமே மூவிங்ல ஃப்ளோவிங்ல போறதுக்கு பேர் தான் லிபரேஷன். எல்லாமே வந்துட்டு வந்துட்டு போகத்தானே செய்யும். நிரந்தரமா இருக்கிறதுங்கிறது அப்நார்மல் தானே. எல்லாமே தெரியலீங்க, இயற்கை ஆனதுனால எனக்கு நம்ம லிபரேட்டர் இருக்கணுமானு தெரியல. அந்த ஏதாவது ப்ராப்ளம் வந்தப்ப தான் நம்ம சீக்கிரம் போறது வச்சுதான். ஆமா ஆமா, அது சீக்கிரம் போயிட்டுங்கிறதுனால அது மூவ் ஆறது சருது. மற்றபடி எல்லாமே மூவ் ஆயிட்டு தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகேங்க. இல்ல, அது அது இருக்குன்னு சந்தேகப்பட வேண்டியிருக்கேன். நாம தொந்தரவு பண்றது நமக்கு தெரியும்ல, நம்ம லிபரேஷன் நாம தொந்தரவு பண்றோமா? ரொம்ப தொந்தரவா இருந்தாலும் ரெடி ஆயிடுச்சு. நாம தொந்தரவு பண்ணா நம்ம தொந்தரவு பண்றோம்னு நமக்கு தெரியத்தான் செய்யும். தொந்தரவு பண்ணலன்னா லிபரேஷன் ஏற்கனவே இருக்கு. சரி சரி சரிங்க. அதாங்க, இந்த தூக்கம் வராதுன்னு கூட பார்த்தா நம்ம நானும் நான் அடைஞ்சி வச்சிருந்தேன். ஏன் இந்த மாதிரி வருதுன்னு நினைச்சு நினைக்க தோணுது சில சமயம். பட் அதுதான் நீங்க சொல்லிருக்கீங்களா, கோபம் எல்லாமே வரும்ங்கிறீங்க, எல்லா உணர்வுகளும் ஞானிகளுக்கும். அது அதே மாதிரி எடுத்துக்கலாம் இல்லைங்களே, கோபம் இந்த மாதிரி எந்த பிறகு வந்தாலும். ஆனா நம்ம ஒண்ணும் நம்ம கையில கையற நிலையில விட்டுற வேண்டியதுதான்.